வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எள் உருண்டை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது எள்ளுங்க, கால் கிலோ, 150 கிராம் கரும் சர்க்கரைங்க. இப்போ எள் வறுத்துக்கலாங்க. எள் நல்லா பொரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு வறுத்துக்கணுங்க. கருப்பு எள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுப்பு வந்து ஃபுல் கையிலே இருக்கட்டுங்க, ஒன்றும் குறைக்க வேண்டாங்க, நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இன்னொரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் கரும் சர்க்கரை போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சிக்கலாங்க. கரும் சர்க்கரை ஒட்டுக்காவே போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சிங்கனாலே போதுங்க. சூப்பரான எள் உருண்டை ரெடிங்க. இதுவால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.